வயிற்று மாவு ஒரு நெய்யும் பார்க்கலாம். வாங்க வீடியோ குள்ள போகலாம். அரை கிலோ பைத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை பொன்னிறமா வானல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு லைட்டா செவுந்துச்சு பாருங்க, இந்த பதம் போதும், எடுத்துடலாம். ரவை அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன், இதையும் வறுத்துடலாம். ரவை சூடு ஏறிடுச்சு, இந்த அளவு போதும், எடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் ஆற வச்சு மிக்சிலியாவது மிஷின்லயாவது நல்லா மாவா அரைச்சிக்கிங்க. தனித்தனியா முந்திரி வறுக்கு நெய் போட்டுக்கலாம். செவந்துடுச்சு, எடுத்துடலாம். நெய் உருகிக்கலாம். நெய் உருகிடுச்சு, வாங்க இப்ப உருண்டை பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவை உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நான் மிஷின்லயே அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க, இந்த அளவு நல்லா நைஸா அரைச்சின்னு வந்துடுங்க. கொடுத்தீங்கன்னா கால் கிலோ சர்க்கரை நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிங்க கால் கிலோ சர்க்கரையை, இதில் போட்டு கலந்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரிய போட்டுக்கலாம். கையில அழுத்தி அழுத்தி ஊட்டினீங்கன்னா உருண்டையாயிடும். பைத்தமா உருண்டை செய்யலாம். மிஷின்ல நல்லா நைஸா அரைச்சின்னு வந்துட்டேன். கால் கிலோ சர்க்கரை ஏலக்காய்த்தூள் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். தோல்லாம் எடுத்துடுங்க. வறுத்து வச்ச முந்திரி
நெய்ய போட்டு உருண்டை புடிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஓரமா போடுங்க. நெய் சூடா இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பூன் போட்டு